ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கான்ஜுகேட் பீம் பற்றி ஒரு பேசிக் கான்செப்ட் பார்ப்போம். இந்த பேட்டர்ன்லேருந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுடுறாங்க, ஓகேவா? மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் தான். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு டேபிள் மட்டும் படித்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ கான்ஜுகேட் பீம்னா இட்ஸ் ஒன் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஓகேவா? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து கான்ஜுகேட் பீம் மெத்தட், ஓகேவா? ஸோ கான்ஜுகேட் பீம்னா என்னென்னா, இட் இஸ் அண்ட் இமேஜினரி பீம், ஓகேவா? அதோட லென்த் வந்து ஈக்குவல் டு த ஒரிஜினல் பீம் லென்த்துக்கு தான் இருக்கும். இதே ஒரு க்வெஸ்சன் தான், ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் கான்ஜுகேட் பீம் வந்து இஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இஸ் ஈக்குவல் டு த ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பீம் ஆர் மோர் தென் ஒரிஜினல் லென்த் ஆர் 2/4 ஆஃப் த ஒரிஜினல் லென்த், அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னாக்க இதுக்கு ஆப்ஷன் வந்து லென்த் ஆஃப் கான்ஜுகேட் பீம் இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் ஒரிஜினல் பீம், ஓகேவா? சேம் லென்த்து தான் கான்ஜுகேட் பீமுக்கும் இருக்கும், ஆனால் வந்து என் கண்டிஷன்ஸை மட்டும் கான்ஜுகேட் பீமில் மாற்றி வச்சுருப்போம், ஓகேவா? ஸோ இந்த என் கண்டிஷன் எப்படி மாறுதுன்றது தான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன். மொத்தம் 6 தான் இருக்குது, இதை மட்டும் புரிஞ்சு வச்சுட்டோன்னா அது எழுதிடலாம், ஓகேவா? பாருங்கள், ஹிஞ்சிட் சப்போர்ட் இருந்ததுன்னா ரியல் பீமில், ஹிஞ்சிட் சப்போர்ட் இருந்ததுன்னா கான்ஜுகேட் பீம் போகும்போது என்னாகும்னாக்க அதே ஹிஞ்சிட் சப்போர்ட் தான் இருக்கும், சரியா? பட் ரோலர் சப்போர்ட் இருந்ததுன்னா அதே ரோலர் தான் இருக்கும். ஃபிக்ஸட் இருந்ததுன்னா ஃபிக்ஸடு சப்போர்ட் என்ன ஆயிரும்னாக்க ஃப்ரீ எண்டாக மாறிடும், ஓகேவா? ஃப்ரீ எண்ட் இருந்ததுன்னா ஃபிக்ஸட் எண்டாக மாறும். இது ரெண்டும் வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஓகேவா? ஃபிக்ஸ் ரியல் பீமில் ஃபிக்ஸட் சப்போர்ட் இருந்ததுன்னா கான்ஜுகேட் பீமில் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீ எண்ட் ஆயிரும், ஓகே? தென் ரியல் பீமில் ஃப்ரீ எண்ட் இருந்ததுன்னா கான்ஜுகேட் பீமில் ஃபிக்ஸட் சப்போர்ட் ஆயிரும், சரியா? அப்புறம் இன்டீரியராக வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட், இது வந்து ஹிஞ்சு இருக்கு இல்லையா? ஸோ இன்டர்னலாக இன்டீரியராக ஹிஞ்சு இருந்ததுனாக்க ஹிஞ்ச் சப்போர்ட் இருந்ததுன்னா தென் கான்ஜுகேட் பீமுக்கு என்ன ஆகும்னாக்கா அது வந்து ஹிஞ்சாக மாறிடும், ஓகேவா? இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். இப்படி பாருங்களேன், மேபி இப்போ ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது, நடுவில் ஒரு சப்போர்ட் இருக்குது, ஓகேவா? தேர்ட் சப்போர்ட். ஸோ கான்ஜுகேட் எடுக்கும்போது எப்படி ஆகும்னா, ஃபிக்ஸட் எண்டாக மண்ணாயிரும், ஃப்ரீ எண்டாயிரும். ஸோ இந்த ஃபிக்ஸர் எண்டாயிரும், ஃப்ரீ எண்டாயிரும். அப்போனா ஒரு பீம் மட்டும் இப்படி இருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா? அதுக்கப்புறம் ஒரு இன்டர்னல் சப்போர்ட் இருந்ததுன்னா அது என்னாகும், இன்டர்னல் ஹிஞ்ச் ஆயிரும். ஸோ நடுவில் ஒரு ஹிஞ்ச் வந்துடும். ஸோ இப்படி ஆகிடும் கான்ஜுகேட், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ கொடுத்துருக்கிற கிவன் பீமில், ரியல் பீமில் வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா அது கான்ஜுகேட் பீமுக்கு போகும்போது எப்படி ஆயிரும்னா, நம்ம கான்ஜுகேட் பீம் வரையும்போது அதை எப்படி எடுத்துக்கணும்னா அதை ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட்டாக எடுத்துக்கணும், சரியா? ஸோ இதெல்லாம் செக்ஷன் ஜஸ்ட்டு, இதுக்கு மேலே இதுக்கப்புறம் பீம் போயிட்டுருக்கோம், ஓகேவா? நான் அந்த எண்டை மட்டும் செக்ஷன் எடுத்து காமிச்சிட்ருக்கேன், ஓகே? ஸோ ஹிஞ்சிட் சப்போர்ட் இருந்ததுன்னா ஹிஞ்சிட் சப்போர்ட்டாகவே தான் இருக்கும். ரியல் பீமில் ரோலர் சப்போர்ட் இருந்ததுன்னா கான்ஜுகேட் பீமில் ரோலர் சப்போர்ட்டாகவே தான் இருக்கும். ரியல் பீமில் ஃபிக்ஸட் சப்போர்ட் இருந்ததுன்னா கான்ஜுகேட் பீமில் அது ஃப்ரீ எண்ட் ஆயிரும், ஓகேவா? தென் ரியல் பீமில் ஃப்ரீ எண்ட் இருந்ததுன்னா கான்ஜுகேட் பீம் வரும்போது ஃபிக்ஸட் சப்போர்ட் ஆயிரும். தென் இன்டீரியர் சப்போர்ட், ஓகேவா? ஸோ நடுவில் ஏதாவது ரெண்டு எண்டுக்கும் நடுவில் சப்போர்ட் இருந்ததுனாக்க அது இன்டர்னல் ஹிஞ்ச் ஆயிரும் கான்ஜுகேட் பீமில். தென் இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்தது ரியல் பீமில் அப்படின்னா கான்ஜுகேட் பீம் வரும்போது அது இன்டீரியர் சப்போர்ட் ஆயிரும், ஓகேவா? ஜஸ்ட் இதில் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஃபிக்ஸட் சப்போர்ட் ஃப்ரீ எண்ட் ஆகும், ஃப்ரீ எண்ட் ஃபிக்ஸட் சப்போர்ட் ஆகும், இது ஒன்று. இன்னொன்று, லென்த் ஆஃப் கான்ஜுகேட் பீம் வந்து இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் ஒரிஜினல் பீம், சரியா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஒரு ரியல் பீம் கொடுத்துருக்காங்க, சரியா? இதுக்கு நம்ம கான்ஜுகேட் பீம் வரைய சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க, சரியா? ஸோ என்ன வரும், ஃபிக்ஸட் எண்ட் இருக்குது. ஃபிக்ஸட் எண்ட் நம்மளுக்கு இதுக்கு போகும்போது கான்ஜுகேட் பீம் போகும்போது என்னாகும், ஃப்ரீ எண்ட் ஆயிரும், சரியா? ஸோ இது ஃப்ரீ எண்ட் ஆகிடுச்சு, இந்த எண்ட் ஃப்ரீ எண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இன்டர்னல், இது ரெண்டு சப்போர்ட்டுக்கு நடுவில் உள்ள ஒரு சப்போர்ட் இல்லையா? ஸோ இன்டர்னல் சப்போர்ட் இருந்தால் என்னாகும், அது இன்டர்னல் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்டீரியர் சப்போர்ட் வந்து இன்டர்னல் ஹிஞ்சாக மாறும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடம் எனக்கு என்ன ஆயிரும், ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் ஆயிரும். அப்புறம் பாருங்கள், அடுத்து என்ன வருது, 1/1 ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறோம், சரியா? ஸோ 1, 2 முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது, சரியா? நம்ம டேபிள் என்ன இருக்குது, இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா அது இன்டீரியர் சப்போர்ட் ஆகும். ஸோ இப்படி ஆயிடணும், ஓகே?
ஸோ இந்த ஹிஞ்சுக்கு பதிலாக என்ன ஆகும் இப்போ ஒரு இன்டீரியர் சப்போர்ட்டு. ஓகே, தென் லாஸ்ட்டாக என்ன இருக்குது, ஒரு ரோலர் எண்ட் இருக்குது. ரோலர் எண்ட் இருந்தால் என்னாகும், ரோலர் சப்போர்ட் இருந்ததுன்னா இட் ரிமைன்ஸ் அஸ் ரோலர் சப்போர்ட் இன் கான்ஜுகேட் பீம். ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆயிரும், ரோலரவே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை கான்ஜுகேட் பீம் ஃபார் த கிவன் பீம். ஓகேவா, ஸோ இது கூட மேபி ஆப்ஷனில் கேட்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ், ஓகேவா, க்வெஸ்சன் ஏரியாஸ் ஈஸியாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த பீம்க்கு கான்ஜுகேட் பீம் இது தான், சரியா? அடுத்தது பாருங்கள், இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு பீம் கொடுத்துட்டாங்க, சிம்பிளி சப்போர்ட் பீம். இதுக்கு எப்படி கான்ஜுகேட் பீம் போடுறது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஒன்று ப்ரொசீட் பண்ணுவோமா? ஸோ என்ன இருக்குது, ஃபிக்ஸட் எண்ட் இருக்குது. ஃபிக்ஸட் எண்ட் என்ன ஆகும், கான்ஜுகேட் பீமில் ஃப்ரீ எண்ட் ஆயிரும். ஸோ ஃப்ரீ எண்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. அடுத்த எண்டில் என்ன இருக்குது, ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது. ஃபிக்ஸட் சப்போர்ட் என்னவாயிரும், ஃப்ரீ எண்ட் ஆயிரும். அப்போ அவ்வளோதான். ஓகே, லென்த் எவ்வளோ இருக்கும், லென்த் ஆஃப் த பீம் வந்து ஈக்குவல் டு த ஒரிஜினல் லென்த். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு லென்த்தும் சேம் லென்த்துக்கு, பட் உள்ளே எதுவுமே இருக்காது, ஃப்ரீ எண்ட், ரெண்டு ஃப்ரீ எண்ட், சரியா? அதே மாதிரி இதுக்கு வரையும் போதும் நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் லென்த்துக்கு தான் வரணும். ஸோ லென்த் ஆஃப் த பீம் வந்து ஓன் சேஞ்ச், இட் ரிமைன்ஸ் அஸ் ஒரிஜினல் பீம். ஓகேவா, ஸோ லென்த் ஆஃப் த பீம் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும், ஆனால் உங்களோட சப்போர்ட் அண்ட் எண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் மாறும். ஓகேவா, ஃபிக்ஸட் எண்ட் என்னவாயிரும், ஃப்ரீ ஆயிரும். அதே மாதிரி இன்டீரியர் சப்போர்ட் இருந்ததுன்னா அது வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் ஆயிரும். இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுனாக்கா அது ஒரு இன்டீரியர் சப்போர்ட் ஆயிரும். தென் ரோலர் எண்டாக இருந்ததுனாக்கா ரோலரேவே தான் இருக்கும். அதே மாதிரி ஹிஞ்ச்டு எண்ட் இருந்ததுன்னா ஹிஞ்ச்டே தான் இருக்கும், சரியா? ஓகே, ஓகே, நன்றி.